வழங்கிய நிதி உதவியால் சீரமைக்கப்பட்ட மருத்துவமனை ஜோதிகா சில மாதங்களுக்கு முன்பு படப்பிடிப்புக்காக தஞ்சாவூர் சென்றிருந்த போது அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையை பார்வையிட்டார் பின்னர் இதுகுறித்து ஒரு விருது விழாவில் பேசிய ஜோதிகா கோவிலை பராமரிப்பது போல் மருத்துவமனைகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை அந்த மருத்துவமனையை பார்த்துவிட்டு என்னால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்று கூறியிருந்தார் அது பெரும் சர்ச்சைக்குள்ளானது அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையை சீரமைக்க தன் பங்களிப்பாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதியுதவியை ஜோதிகா வழங்கியிருந்தார் ஜோதிகா கொடுத்த நிதியின் மூலம் மருத்துவமனை சீரமைக்கப்பட்டுள்ளது அந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது விஜயகாந்திற்கு மீண்டும் மருத்துவ சிகிச்சை தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் போல் ஒரு நல்ல மனிதனை பார்க்கவே முடியாது இந்த வார்த்தை எல்லோரும் கூறும் வார்த்தை அந்த அளவிற்கு நல்ல மனம் உள்ளவர் விஜயகாந்த் சினிமாவில் பல சாதனைகளை செய்த விஜயகாந்த் அரசியலிலும் எதிர்க்கட்சி அளவுக்கு வளர்ந்தார் சமீப காலமாக விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அடிக்கடி மருத்துவமனை சென்று வருவது அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான் கொரோனா தொற்று ஏற்பட்டு அதிலிருந்து சமீபத்தில் உடல்நிலை சரியாகிவிட்டது என வீட்டிற்கு கூட்டிச் செல்லப்பட்ட விஜயகாந்த் உடலில் மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டதால் தற்போது தொடர்ந்து தீவிர சிகிச்சை கண்காணிப்பில் இருந்து வருகிறாராம் விஜயகாந்த் விரைவில் நலம்பெற்று பெற்று தேர்தலில் இறங்குவார் என்று அனைவரும் எதிர்பார்க்கின்றார்கள் கொரோனா தொற்றால் படப்பிடிப்பு நிறுத்தம் கொரோனா ஊரடங்கை தளர்த்தி சினிமா மற்றும் தொலைக்காட்சி படப்பிடிப்புகளை குறைந்த எண்ணிக்கையில் ஆட்களை வைத்து கொள்ள அரசு அனுமதி வழங்கியுள்ளது இதையடுத்து தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி படப்பிடிப்புகள் தொடங்கியுள்ளன தெலுங்கில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நானி ரிதுவர்மா ஆகியோர் நடிக்கும் டக் ஜெகதீஷ் படப்பிடிப்பு ஐதராபாத்தில் நடந்து வந்தது இந்த படக்குழுவைச் சேர்ந்த ஒருவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பரிசோதனையில் கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது இதையடுத்து படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டது நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளிட்ட அனைவரும் வீட்டில் தனிமையில் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது இரண்டு படம் பற்றிய தகவல் சித்திரம் பேசுதடி படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் மிஷ்கின் தற்போது இயக்குனர் மட்டுமல்லாமல் நடிகராகவும் அசத்தி வருகிறார் தயாரிப்பாளராகவும் களமிறங்குகிறார் ராக்ஃபோர்ட் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தில் ஆண்ட்ரியாவுடன் சைகோ பட வில்லன் ராஜ்குமார் பிஷ்மணி முக்கிய ரோலில் நடிக்கிறார் இப்படத்திற்கு கார்த்திக் ராஜா இசையமைக்கிறார் இப்படத்தின் இசையமைக்கும் பணிகள் தொடங்கிவிட்டது என மிஷ்கின் அப்டேட் வெளியிட்டுள்ளார் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள் கவர்ச்சி புகைப்படங்களை வெளியிடும் சமந்தா நடிகைகள் பொதுவாக திருமணத்திற்கு பிறகு கவர்ச்சி காட்டுவதில் குறைத்துக் கொள்வார்கள் ஆனால் சமந்தா விஷயத்தில் மட்டும் அதற்கு நேர்மாறாக நடந்து வருகிறது திருமணத்திற்கு பிறகு அநியாயத்திற்கு கவர்ச்சி காட்டி புகைப்படம் வெளியிட்டு வருகிறார் சமந்தாவுக்கு சமீப காலமாக பெரிய அளவில் பட வாய்ப்புகள் எதுவும் இல்லையாம் சமீபத்தில் நடித்த படங்கள் தோல்வியை சந்தித்ததால் தற்போது பட வாய்ப்பிற்காக அதிக அளவில் கவர்ச்சி காட்டும் முயற்சியில் இறங்கியுள்ளார் மிகச்சிறிய டவுசர் போட்டுக்கொண்டு சமந்தா வெளியிட்டுள்ள இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பாரதி ராஜா நடிகர்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோள் தமிழ் தரையுலகில் பல்வேறு நடிகர்கள் தாமாகவே முன்வந்து சம்பள குறைப்பு அறிவித்துள்ளனர் இதனிடையே தற்போது தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் பாரதி ராஜா நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார் இயக்குநர் பாரதி ராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பாக சமூக இடைவெளியை கடைபிடித்து பரிசோதனைகள் செய்து கொண்டு பணி செய்யுங்கள் திரையுலகம் வெகு சீக்கிரம் மீண்டுவிடும் கொரோனா தொற்று பரவலில் இருந்தும் நம் நாடு மீண்டுவிடும் அந்த மீள்தலுக்கு நாம் ஒவ்வொருவரும் துணை நிற்க வேண்டும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் சம்பளம் வாங்கும் நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் குறைந்தபட்சம் தாங்கள் வாங்கும் சம்பளத்தில் முப்பது சதவீதத்தை விட்டுக்கொடுத்து கொடுத்து நிறுத்தி வைத்திருக்கும் படங்களை முடித்து தருமாறு உங்களில் ஒருவனாகவும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராகவும் வேண்டுகோள் வைக்கிறேன் இனி ஒப்பந்தம் செய்யப்படும் படங்களுக்கு இந்த வேண்டுகோள் பொருந்தாது ஆனால் முடிவடைய வேண்டிய படங்கள் உங்கள் பங்களிப்பை கொடுத்து முப்பது சதவீத சம்பளத்தை விட்டு கொடுத்து சினிமா உலகம் மீண்டெழ உதவிடுங்கள் என்று கோரியுள்ளார் நீச்சல் உடையுடன் புகைப்படம் வெளியிட்ட பிரியா பவானி சங்கர் தமிழ் சினிமாவில் பிரபல நடிகையாக வலம் வருபவர் பிரியா பவானி சங்கர் தனியார் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருந்தவர் பின்னர் சினிமாவிற்குள் நுழைந்தார் தமிழ் சினிமாவில் உள்ள நடிகைகளில் பெரிய அளவில் கவர்ச்சி இல்லாமல் நடித்து வரும் பிரியா பவானி சங்கர் தன்னுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற ஆரம்பித்து தெலுங்கு சினிமாவில் அறிமுகமாக இருக்கும் பிரியா பவானி சங்கர் இதுவரை இல்லாத அளவுக்கு நீச்சல் குளத்தில் குளிக்கும் படத்தை வெளியிட்டுள்ளார் தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைக்க வேண்டுமே என்பதற்காகத்தான் இப்படி படங்களை வெளியிட்டு வருகிறார் இந்த படத்தை பார்த்துவிட்டு பிரியா பவானி சங்கரின் ரசிகர்கள் தற்போது கொண்டாட்டத்தில் இருக்கின்றனர் எண்ணூறு படத்திலிருந்து விலகுகிறார் விஜய் சேதுபதி இலங்கை கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரான முத்தையா முரளிதரனின் வாழ்க்கையை மையப்படுத்தி எண்ணூறு என்கிற படம் உருவாக உள்ளது ஸ்ரீபதி ரங்கசாமி இயக்கும் இந்த படத்தில் முத்தையா முரளிதரனாக விஜய் சேதுபதி நடிக்க இருந்தார் இந்த அறிவிப்பு வெளியானதில் இருந்தே விஜய் சேதுபதிக்கு இப்படத்தில் நடிக்கக்கூடாது என்று கூறி பலத்த எதிர்ப்புகள் கிளம்பியது இந்த படத்தில் நடிக்கும் முடிவை விஜய் சேதுபதி கைவிட வேண்டும் என இயக்குனர் பாரதி ராஜா சேரன் பாடலாசிரியர் வைரமுத்து தாமரை மற்றும் பலர் கோரிக்கை வைத்தனர் இத்திரைப்படத்தில் இருந்து விலகிக்கொள்ளுமாறு விஜய் சேதுபதிக்கு வேண்டுகோள் விடுத்து முரளிதரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இதற்கு ட்விட்டரில் பதிலளித்துள்ள விஜய் சேதுபதி முரளிதரனின் அறிக்கையை குறிப்பிட்டு நன்றி வணக்கம் என பதிவிட்டுள்ளார் இதன் மூலம் விஜய் சேதுபதி இப்படத்தில் நடிப்பதில் இருந்து விலகிவிட்டார் என்று தெரிய வருகிறது பூமிகா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது பிரபல இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜின் ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் ஃபேஷன் ஸ்டுடியோன்ஸ் தயாரிப்பில் உருவாகும் படம் பூமிகா இப்படத்தை ரதீந்திரன் இயக்குகிறார் ஒளிப்பதிவு ராபர்ட் இசை பிரித்வி சந்திரசேகர் இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கிறார் இவர் நடிப்பில் வெளியாகும் இருபத்தைந்தாவது படம் பூமிகா பூமிகா படத்தின் தமிழ் மற்றும் தெலுங்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ஜெயம் ரவியும் தமன்னாவும் வெளியிட்டுள்ளார்கள் இந்த படத்தின் போஸ்டர் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது லோகேஷ் கனகராஜ் படத்தில் வித்தியாசமான தோற்றத்தில் கமல்ஹாசன் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் புதிய படத்தில் கமல்ஹாசன் நடிக்கிறார் இது கமல்ஹாசனுக்கு இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது படமாகும் கதாநாயகி மற்றும் இதர நடிகர் நடிகை தேர்வு நடந்து வருகிறது இப்படத்தின் படப்பிடிப்பு இந்த மாதம் இறுதியில் தொடங்க உள்ளது படத்துக்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை இந்த படத்தில் கமல்ஹாசன் வித்தியாசமான தோற்றத்தில் நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தோற்றத்தை விரைவில் வெளியிட இருப்பதாக கூறப்படுகிறது